வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் நான் மண் பானைகளை எப்படி வாஷ் பண்ணுறதுன்றது காமிச்சிருக்கேன். மண் பானைங்க வாஷ் பண்ணுறது ஈஸி தான். இதுக்கு நான் சாம்பல் யூஸ் பண்ணுறேன். எனக்கு சாம்பல் எங்கள் வீட்டுக்கிட்டே கிடைக்கிது. அவங்க யூஸ் பண்ணுறதுனால விறகெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க எனக்கு. நான் அது ஜலித்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். ஸோ இந்த சாம்பலோட நான் ஒரு கொஞ்சம் டேபிள் சால்ட் தூள் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணுறது வாஷுக்கு. நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆரம்பத்தில் தேங்காய் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அது கொஞ்சம் அன்இீஸியாக இருந்துச்சு ஹேண்ட்லிங்கு. ஸோ புது ஸ்க்ரப்பர் இதுக்கு தனியாக நான் வச்சுன்னு ஒரு ரெண்டு ஸ்க்ரப்பராக அட்டாச் பண்ணி வச்சு கழுவும் போது ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் சாம்பல் கிடைக்கலன்னா அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் உப்பு கூட, வெறும் தூள் உப்பு கூட போட்டு வாஷ் பண்ணலான்றாங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஏதாவது அரிசி மாவு இல்லை கடல மாவு, அது கூட இந்த நம்ம தூள் உப்பு போட்டு யூஸ் பண்ணோம்னா இன்னும் பெட்டர் கம்ஃபர்ட் ஜோன் வாஷிங்க்கு. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே இல்லை. பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக வாஷ் ஆயிருக்கு, எந்த ஒரு கஷ்டம் இல்லை. அது ஆனால் நீங்கள் இந்த போர்ஸ்லேன் கோப்ப சாமானுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அப்படியே ஸ்லிப்பரியாக இருக்கும் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணும் போதே. அதே மாதிரி கிளாஸ் பவுல்ஸும் அவ்வளோதான். வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அந்த பயம் பானையில் கிடையாது, கம்ஃபர்டபுளாக வாஷ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வைக்கும் போது எடுக்கும் போது கொஞ்சம் நிதானம் இருக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் பயமே இல்லை. பாருங்கள் இந்த சாமான எல்லாம் நான் இப்போ கழுவுனேன், கழுவிடுச்சு. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க பானை யூஸ் பண்ணுறது, எந்த ஒரு பயமும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.